நண்பர்களே வணக்கம். ஞானமும் முக்கியம்தான், ஆன்மீகத்தோட ரொம்ப உயர்ந்த நிலையாக இருக்குது, அது முடிவான நிலையாகவும் இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களை பாருங்கள், இதை அடைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆட்களாக தான் இருக்குங்க. அப்படி அடைஞ்சவங்க கூட மற்றவங்களுக்கு இதை ரொம்ப எளிதில் விளக்கி சொல்ல முடியல. காரணம், அவங்க அடைந்த நிலையை வந்து அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத அவங்களால கூட சரியாக கணக்கிட முடியல. இதுக்கு வந்து விதிவிலக்காக இருக்கிறவர் வந்து நம்மளோட பகவதையா மட்டும்தான் இதுக்கு விதிவிலக்காக இருக்காங்க. அவங்க தான் வந்து தன்னை தான் அடைஞ்ச ஞானத்தையும் முக்தியையும் தேடுதல் உள்ள எல்லாத்துக்கும் ரொம்ப எளிதாக அடையிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா தனக்கு ஏற்பட்டது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சரியாக புரிஞ்சிக்கிட்டு அதை அறிவியல் ரீதியாக மற்றவங்களுக்கு எளிதாக விளக்குறதுனால கேட்குறவங்களாலும் எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியுது. உண்மையில் ஸ்ரீ பகவத் ஐயாவோட வருகைக்கு முன்னாடி வரைக்கும் ஞானங்கிறது வந்து ஏதோ ஒரு தீவிரமான பயிற்சி முயற்சிக்கு அப்புறம் தான் எங்கோ லட்சத்தில் ஒருத்தருக்கு ஏற்படுறது அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னாக்க, ஞானம்னா என்னன்னு தெரியாமல் தேடியவங்க தான் ரொம்ப பேர் அதை அடைய முடியாமல் போனதுக்கு கூட காரணமாக இருந்திருக்குது. எது ஞானம்னு தெரியாமல் தேன அதை எப்படி பெற முடியும் சொல்லுங்க. நீங்கள் இதுவரை ஞானத்தை பற்றி கூறிட்டு வந்த ஞானிங்க கூட இந்த விடுதலையோட விளைவை தான் சொன்னாங்களே தவிர, அதாவது இந்த விடுதலை மூலம் அடைஞ்சோம்னா அது அந்த ஒரு அனுபவம் வருது இல்லை அவங்களுக்கு, அந்த அனுபவத்தை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு இருங்களே தவிர ஞானத்தை பற்றி அவங்க கொஞ்சம் கூட விளக்கவே இல்லை. அதனால் இவங்க வழியில் முயற்சி செஞ்சவங்க எல்லாம் அந்த அனுபவத்தை தேடி அடையத்தான் முயற்சி செஞ்சாங்களே தவிர ஞானத்துக்கு கொஞ்சம் கூட அவங்க முயற்சி செய்யவே இல்லை. உண்மையில் பார்த்தோம்னா இந்த விடுதலை அடையிறதுக்கு இந்த முயற்சி செய்கிறது தான் ரொம்ப தடையாக கூட அமைஞ்சிருது. ஏன்னா விடுதலைங்கிறது வந்து ஒன்றும் அடைய வேண்டிய நிலை கிடையாது. நம்மளோட மன இயக்கமே இயற்கையிலேயே விடுதலோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு தடையாக இருக்கிறது வந்து நம்மளோட அக முயற்சி தான். நம்மளோட அக முயற்சியை கைவிடுறதுக்கான புரிதல் தான் இந்த ஞானங்கிறது. அதாவது இந்த ஞானங்கிறது வந்து உங்களுக்கு இந்த அக சரணாதியை கொடுக்கிற ஒரு புரிதல் தான். இதை வந்து ரொம்ப சரியான கோணத்தில் அறிவியல் ரீதியாக புரிதலாக வழங்கினவர் தான் நம்மளோட ஸ்ரீ பகவத் ஐயாங்க. இப்போ மற்ற நானிங்க சொல்ல சவிரதே இவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். இதனால் நம்ம என்னவோ மற்ற ஞானிகளை ரொம்ப குறைச்சோம், இவரை ரொம்ப விவரத்தையும் சொல்கிறத தயவு செஞ்சு நின்றுடாதீங்க. ஆனால் இந்த உண்மையை நம்ம சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வழங்கிட்டுருக்கு இந்த புரிதலை கூட நம்ம ஏதோ பத்தோட பதினொன்னா சொல்லிவிட்டு அப்படியே நழுவ விட்டுருவோம். இதுவரை யாருமே இவ்வளோ எளிதாக இந்த உண்மையை வழங்கலை, இந்த ஞானத்தை பற்றி சொல்லலை அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருந்துகிட்ருக்கு. இவரை நேரில் சந்திக்காமலேயே இவர் எழுதின புக்ஸை படித்தோம், இல்லை யூடியூப் வீடியோ வரையெல்லாம் கேட்டுட்டு கூட பல பேர் ஞானம் பெற்றிருக்காங்க. இதுதான் இந்த உண்மைக்கு ஒரு சான்றாக கூட இருந்துகிட்ருக்கு. எல்லாரும் இப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ரொம்ப எளிமையாக இந்த ஞானத்தை வழங்குறது இவரை பார்த்தோம்னா இவரும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கார். எளிமை தான் இவரோட உயர்வாக கூட இருக்குது. ஆன்மீக உலகத்துக்கு மட்டும் இல்லை, மனித குலத்துக்கே இயற்கையை வழங்கிய ஒரு மாபெரும் குடை தான் நம்மளுடைய ஸ்ரீ பகவத்தையா அவங்க. இவர் வாழ்கிற காலத்தில் நம்மளும் வாழ்கிறோம், நம்ம எல்லாருமே பாக்கியசாலிங்க தான். அதுவும் இவரை அடையாளம் கண்டுக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. இவரை அடையாளம் கண்டுக்கிட்ட நம்ம வந்து தேடுதலில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஐயாவை அறிமுகப்படுத்துகிறதையும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கறதையும் நம்ம ஒரு கடமையாக எடுத்துகிட்டு செய்யணும். அதை நம்ம செய்யலாம், வாங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு
தொடர்பு கொள்ள